அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்பிகைக்கு நவராத்திரி என்றால் அப்பன் ஈசனுக்கு சிவராத்திரி விரதம் தான் சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோருக்குமே மகா சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காதான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப அந்த சிவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த மகா சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா. அந்த வகையில் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி 18ஆம் தேதி மாசி 6ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்படுது. மகா சிவராத்திரி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடிய ஒரு விரதம். இந்த ஒரு விரதம் இருந்தாலே போதும், தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த ஆண்டு நாம் இப்போது மகா சிவராத்திரியை நெருங்கிட்டுருக்கோம். இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மதத்தில் மகா சிவராத்திரிக்கு ஒரு சிறப்பு முக்கியத்துவம் இருக்குது. அதாவது சனி பிரதோஷ விரதமும் மகா சிவராத்திரியும் ஒரே நேரத்தில் வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். பகலில் த்ரியோதசியும் இரவில் சதுர்த்தசி திதியும் கூடக்கூடியதும் சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது. மேலும் கௌரி சங்கர சம்மேள சிவராத்திரி அப்படின்னு கூட இதற்கு இன்னொரு பெயரும் சொல்லுவாங்க. சிவராத்திரி வரக்கூடிய 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கடைபிடிக்கப்படுது. சிவன் என்று சொல்லுக்கு மங்களம் இன்பம் என்றெல்லாம் பெயர் சொல்லுவாங்க. சிவபெருமான் தன்னை வணங்குறவங்களுடைய மனதில் இருக்கும் தீய எண்ண கழிவுகளான காமம், கோபம், குரோதம், பேராசை, பொறாமை போன்ற கர்ம வினைகளுடைய கழிவுகளை அழிக்க வல்லவர். அவரை வழிபடுறவங்களுடைய வாழ்க்கையில் நிலவக்கூடிய நோய்கள், மனக்கவலைகள், வறுமை நிலை இவை எல்லாம் நீங்கி போகும். அவரே அதனை அறவே அழிப்பார் என்று கூட சொல்லலாம். ஒருவர் தன்னுடைய 3 பிறவிகளில் செய்த பாவங்களையும் அழிக்க வல்லவர் சிவபெருமான் தான். குறிப்பிட்டு சிவராத்திரியை ஒளிமயமான இரவு, இன்பம் தரக்கூடிய இரவு அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஒருவர் தன்னுடைய வாழ்வினுடைய வினை பயனை அழிக்க 8 விதமான சிவ வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கலாம். இது புராணங்கள் வழியாகவே சொல்லப்பட்டிருக்கு. அவற்றில் மிக சிறந்த விரதமாக கருதப்படுவது மாசி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபட்சம் சதுர்த்தசி திதி அன்னைக்கு வரக்கூடிய மகா சிவராத்திரி விரதம்தான். உலகம் முழுவதும் கடலில் மூழ்கி போகும் அபாயம் ஏற்பட்ட காலத்தில் அன்னை பார்வதி உலக உயிர்களுக்காக தவம் இருந்து இறைவனை பூஜை செய்தாங்களாம். அந்த இரவே சிவராத்திரி இரவு அப்படின்னு நாம் இன்னைக்கு வழிபட்டு வரோம். பார்வதி தேவியே தவமிருந்து சிவபெருமானுடைய இடப்பாகத்தில் இடம்பெற்றது இந்த சிவராத்திரி தினத்தில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உமாதேவி சிவபெருமானிடம் ஆகம உபதேசம் பெற்றதும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு தான். பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் தவம் செய்து சிவபெருமானிடம் இருந்து பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்றதும் இந்த சிவராத்திரி நாளில்தானாம். மார்க்கண்டேயனுக்காக யம தர்மனையே சிவபெருமான் சம்ஹாரம் செய்த நாள் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தான். பகீரதன் ஒற்றை காலில் கடும் தவம் புரிந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் இந்த சிவராத்திரி தினத்தில்தான். கண்ணப்ப நாயனார் குருதி வடியக்கூடிய லிங்க வடிவில் இருந்த ஈசனின் கண் மீது தன்னுடைய கண்களை பொருத்தி முக்தி அடைந்ததும் இந்த மகா சிவராத்திரி நன்னாளில்தான். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் லிங்க ஸ்வரூபமாக சிவபெருமானின் அருள் வழங்கிய நாள் இந்த மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரிக்கு விரதம் இருக்க நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தொடங்கிவிட வேண்டும். அன்றைய தினம் ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்டு விரதத்தை தொடங்கலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு காலையில் குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு நெற்றியில் திருநீர் பூசி பூஜை அறையில் இருக்கக்கூடிய இறைவனுடைய படம் முன்பாக விளக்கு ஏற்றி விரதத்தை தொடங்கலாம். சனிக்கிழமை அன்னைக்கு பகல் மற்றும் இரவு முழுவதும் எதுவும் சாப்பிடக்கூடாது. சிவராத்திரி நாளில் சமைத்த உணவுகளை உண்ணாமல் சிவ சிந்தனையுடன் இருக்க வேண்டும். தண்ணீர் மட்டும் அருந்தலாம். வயதானவங்க மற்றும் நோயாளிகள் சமைக்காத உணவுகளான பால், பழங்கள் அவள் சாப்பிடலாம். மகா சிவராத்திரி என்று முழுவதும் மௌன விரதம் இருந்து மனதுக்குள்ளேயே பஞ்சாட்சரம் அல்லது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரங்களை உச்சரித்து வந்தா புண்ணிய பலன்கள் மிகுதியாகும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி 18ஆம் தேதி மாசி 6ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தோம். சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி வரை சிவன் கோவில்களில் நடைபெறக்கூடிய 4 கால அபிஷேக பூஜைகளில் கலந்து கொண்டு சிவனை வழிபட வேண்டும்.
மறுநாள் காலையில் நீராடி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பகல் முழுவதும் உறங்காமல் இருந்து விரதத்தை முடிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்று பகலில் தூங்கினால் சிவராத்திரி பலன் முழுமையாக கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் தொடர்ந்து 24 வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்து வந்தாங்க அப்படின்னா அவர் சிவகதியை அடைவதுடன் அவரது 21 தலைமுறைக்கும் நற்கதி அடைந்து முக்தியை அடைவார் என்பதுதான் ஐதீகம். அதோடு அசுவமேத யாகம் செய்த பலனும் கிடைக்கும் என்பதுதான் நம்பிக்கை. வாழ்க்கையில செல்வம் வெற்றி ஆகியவற்றை பெற விரும்புவோர் வரக்கூடிய இந்த 18 தேதி மகா சிவராத்திரி விரதம் இருக்க வேண்டும். மகா சிவராத்திரி அன்று விரதம் இருக்கிறவங்களுக்கு நற்கதி கிடைப்பதுடன் சொர்க்கலோக பாக்கியமும் கிடைக்கும் என்பதுதான் நம்பிக்கை. முழுமையாக விரதம் கடைப்பிடித்தா தீராத நோய் கூட தீர்ந்து போகும், சகல தோஷங்களும் நமக்கு நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லும் வகையில இந்த சிவராத்திரி விரதம் அமையுது. சிவபெருமானுக்கு அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் வந்தாலும் கூட நாம இந்த மகா சிவராத்திரியில மேற்கொள்ளக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களையும் புண்ணிய பலன்களையும் ஏற்படுத்த வல்லது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாகவே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயங்கள்ல மகா சிவராத்திரி ரொம்ப பெரிய விழாவா கொண்டாடப்படும். கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் உலக பிரசித்தி பெற்றது உள்ளிட்ட அனைத்து சிவனுடைய ஆலயங்களிலும் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியாக அளிக்கப்படும். இந்த நிலையில இந்த மகா சிவராத்திரியை வழிபடுவதற்காக ஏராளமான பக்தர்கள் ஒரே இடத்தில் அமர்வாங்க. அந்த வகையில் கடந்த ஆண்டு கூட காஞ்சிபுரம் மூங்கில் மண்டபம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு உலக புகழ் பெற்ற இமயமலையில் இருக்கக்கூடிய அமர்நாத் பனிலிங்கத்தை போலவே தத்ரூபமாக அச்சு அசலாக அதனை பிரதிபலிக்கும் விதமாக பனிலிங்கமானது அமைக்கப்பட்டு பக்தர்களுடைய தரிசனத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இமயமலை அமர்நாத் பனிலிங்கத்தை இதுவரையிலும் நேரில் சந்திக்காதவர்கள் என காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்கோர் வந்து சில மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து அந்த தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்த பனிலிங்கத்தை தரிசித்து வழிபட்டு போனாங்க. அதிலும் குறிப்பாக அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசிக்க காடு மற்றும் மலை வழியாக பக்தர்கள் செல்வது போலவே தத்ரூபமாக அதற்கென பாதை அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பனிலிங்கத்தை தரிசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இவையெல்லாம் இந்த மகா சிவராத்திரியை நாம் எப்படி கொண்டாடுகிறோம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளும் அளவிற்கு இந்த பிரம்மாண்டம் நமக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நம்மளுக்கு அந்த நேரத்தில் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட வீடுகளில் இருந்தே கூட சிவபெருமானை மனதார நினைத்து இந்த சிவராத்திரி விழாவை நாம் கொண்டு வழிபடுவது சிறப்பு என்று கூட சொல்லலாம். நிச்சயமாக அந்த சிவபெருமானுடைய அருள் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள், ஒரு மாதத்திற்கு 2 சிவராத்திரிகள், ஆக ஆண்டிற்கு 24 சிவராத்திரிகள். அவை வளர்பிறை சதுர்த்தசி, தேய்பிறை சதுர்த்தசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நித்திய சிவராத்திரி அப்படின்னு கூட சொல்லுவோம். தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சிவராத்திரியே பட்ச சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். திங்கட்கிழமை அன்று சதுர்த்தசி திதி பகலிலும் இரவு 60 நாளிகைகள் சேர்ந்து வந்தால் அது யோக சிவராத்திரி என்று சொல்கிறோம். இந்த சிவராத்திரியை இந்த வருடம் நாம் கொண்டாடுறோம். அதாவது யோகியர்கள் மறந்துடாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். அனைவரும் யோகிகளாக மாற்றக்கூடிய சிவராத்திரியாக கூட சொல்லுவாங்க. மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரியை மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்திசி இரவு தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். இவைகளில் ஏதாவது ஒரே ஒரு சிவராத்திரி விரதம் இருந்தாலே போதும், மனித பிறவியை எடுத்தமைக்கான பலனை அடைந்து விடுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் அகத்தியர். இந்த சிவராத்திரி பூஜையால் பெண்களுக்கு இழைத்த துரோகம், பெண்களுக்கு செய்த சாபம், பெண்களுக்கு இழைத்த கொடுமைகள் கூட நீங்கக்கூடிய ஒரு புனிதமான விரதமாகவும் சொல்லப்படுது. அதே போல ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்திருந்தால் தவறை உணர்ந்து திருந்தி இந்த சிவராத்திரி பூஜையை செய்தால் கணவனுக்கு செய்த துரோகம் கூட மறைந்துவிடும் என சிவ மகா புராணம் சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி சிவராத்திரி விரதமானது யம பயத்தை நீக்க வல்லது, சிவனடியார்களை யம தூதர்கள் நெருங்க அஞ்சுவார்கள் அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. இப்படியாக சிவராத்திரி என்பது அனைவருக்கும் உகந்ததாக அமையுது.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சிவராத்திரி விரதத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.